வெல்கம் டு பேசும் நூல். இன்னைக்கு இந்த நூல் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சிவகாமியின் சபதம், அந்த புக் பத்தி பார்க்க போறோம். அவன் கல்கி எழுதிய மூன்று மகத்தான படைப்புகள், ஒன்று பொன்னியின் செல்வன், இன்னொன்று பார்த்திபன் கனவு, இன்னொன்று சிவகாமியின் சபதம். இப்போ ராமாயணம் பார்த்துட்டீங்கன்னா அதுல சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போய் இலங்கையில வச்சுக்கிறான். அப்போ வந்து சீதை வந்து ராமனுக்காக வந்து அங்க வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராமர் வந்து போர் புரிஞ்சு சீதையை வந்து மீட்டுட்டு கூட்டிட்டு போறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மகாபாரதம் அதுல பாத்தீங்கன்னா வந்து பாஞ்சாலி சபதம், அவங்க வந்து பாஞ்சாலி வந்து சபதம் வந்து செய்யறாங்க. சபதம் செஞ்ச பிறகு அதே மாதிரி சபதத்தை வந்து நிறைவேற்றுறாங்க பாண்டவர்கள் எல்லாமே சேர்ந்து. பெண்கள் தான் வந்து முக்கியமான ஒரு பாத்திரமா வந்து அந்த இரண்டு எபிக்ஸ்லயும் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவகாமியின் சபதம்னு பாத்தீங்கன்னா வாதாபியில இருந்து புலிகேசி அப்படிங்கிற மன்னன் வந்து சிவகாமியை கடத்திட்டு போய் அவங்களோட நாட்டுல வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னதுன்னா வந்து சிவகாமி வந்து சபதம் செய்யறாங்க. அந்த சபதம் வந்து நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த கதையினுடைய ஒரு கருன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அது இதுக்குன்னா இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி அவங்க இரண்டு பேருமே வந்து அரச குலத்தில் பிறந்த ஒரு இரண்டு பெண்மணிகள் தான் அவங்க ரெண்டு பேரும். ஆனால் இந்த சிவகாமி சபதம் வந்து சிவகாமி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஏழை சிற்பியோட மகள் தான் வந்து சிவகாமி. ஒரு பரதநாட்டியம் டான்ஸர், அவங்க அப்பா வந்து ஆயனர் அப்படிங்கிற பேர் அவருக்கு, ஆயனர் சிற்பி. அவருடைய மகள் தான் வந்து சிவகாமி. அந்த சிவகாமி வந்து பரதநாட்டியம் வந்து மிகவும் தேர்ச்சி பெற்றுவாங்க. அவங்க வந்து பரதநாட்டியம் டான்ஸ் ஆடினாங்கன்னா வந்து நடராஜரே வந்து டான்ஸ் ஆடின மாதிரி தான் வந்து எல்லாருமே போட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் சிவகாமியின் கேரக்டர். ஸோ அவங்கள பேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டோரி தான் வந்து சிவகாமியின் சபதம். அதுதான் வந்து இந்த நிகழ்வு பார்க்க போகிறோம். பேசிக் ஒரு மெயின் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி சொல்லணும்னா காஞ்சி மாநகரத்தில் தான் வந்து இந்த கதை நடக்குது. காஞ்சி மாநகரத்தில் வந்து அப்போது வந்து அரசராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகேந்திர சக்கரவர்த்தி. அவர் தான் வந்து அரசராக இருந்தார். அவருடைய மகன் யாருன்னா அவர் தான் நரசிம்ம சக்கரவர்த்தி. அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியினுடைய என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா வந்து மாமல்லன் சொல்லிட்டு தான் வந்து அது நரசிம்ம சக்கரவர்த்தின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன் அவருக்கு மாமல்லன் அப்படிங்கிற பேர் இருந்ததுன்னா மல்லர்கள் எல்லாம் வந்து அவர் வந்து வென்றதுனால வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தது. அதாவது வந்து ஒரு சின்ன வயசுல 16-17 வயசுல அவர் இருக்கும்போது மல்யுத்த போர்ல வந்து மிகப்பெரிய மல்லர்கள் எல்லாமே வந்து வீழ்த்திட்டாரு. அதனால வந்து மல்லர்கள் எல்லாம் வந்து வீழ்த்தியதுனால மாமல்லன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பேர் இருந்தது. அந்த மாமல்லன் அப்படிங்கிற பேர்ல இருந்துதான் வந்து மாமல்லபுரம் அப்படிங்கிற அந்த ஊர் பேரே வந்து வந்தது. இதுதான் வந்து அந்த நரசிம்ம சக்கரவர்த்தி கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியும் சிவகாமியும் வந்து காதல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அதாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு 18 வயசு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாதாபி நகர்ல இருந்து புலிகேசி அப்படிங்கிற மன்னர் வந்து என்ன பண்றாருன்னா காஞ்சி மாநகரை வந்து ஃபுல்லா அழிக்கிறதுக்காக அந்த ஒரு பிளான்ல தான் வந்து வாதாபியில இருந்து புலிகேசி மன்னன் வந்து ரெடியா இருக்குது, படை திரட்டிட்டு இருக்கிறான். இந்த நியூஸ்லாம் வந்து மகேந்திர சக்கரவர்த்திக்கு கிடைச்சிருது. அது கிடைச்ச உடனே சிறந்து எப்படியாவது வந்து தடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழல் வந்து அவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா பல்லவர் குலத்தில் வந்து அன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அதிகமாக வந்து வீரர்கள் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. வீரர்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் அங்கே வாதாபி சக்கரவர்த்தி அவர்கிட்ட இருக்கிற படைகள் வந்து மிகவும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்க அப்போவே வந்து டக்குன்னு கிளம்பி வந்திருந்தாங்கன்னா வந்து காஞ்சி மாநகரத்தையே வந்து அழிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கான ஒரு சக்தியில் மிகப்பெரிய ஒரு படையோட தான் வந்து அவங்க இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனை வந்து வந்து தடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் வந்து மகேந்திர சக்கரவர்த்தி வந்து அன்னைக்கு இருந்தார். இப்போ புலிகேசி மன்னன் வந்து காஞ்சி மாநகரத்துக்கு வந்தால் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறக்காக மகேந்திர சக்கரவர்த்தி வந்து நிறையா பிளான் பண்ணுறாரு. வந்து புலிகேசி வந்து இங்கே வராமல் இருக்கிறதுக்காக வந்து நிறையா பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து இருக்கும்போது இங்கே நடக்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோழ நாட்டில் இருந்து பரஞ்சோதி அப்படிங்கிறவர் வந்து காஞ்சி நகரத்துக்கு வராரு. திருநாவுக்கரசுகிட்ட இருந்து கல்வி பயில்றதுக்காகவும் ஆயனர் சிற்பிக்கிட்ட இருந்து சிற்பக்கலை பயில்றதுக்காகவும் வந்து அவர் காஞ்சி மாநகரத்துக்கு வராரு. அவர் இங்கே வந்துட்டு இருக்கும்போது அவர் கூட ஒரு வழித்துணை புத்த சன்னியாசி புத்த பிக்ஷு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து காஞ்சி நகரத்துக்குள்ளே வராங்க. அங்கே வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு காஞ்சி கோட்டைக்குள்ளே வந்து ஒரு யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருது. போது நிறைய மக்கள் வந்து பயந்துட்டு தெரிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த டைம்ல தான் வந்து பரஞ்சோதி வந்து சிவகாமியும் அவங்களோட அப்பா ஆயனரையும் வந்து இந்த டேஞ்சர்லேருந்து அவர் வந்து காப்பாத்துறாரு. இது வந்து கோட்டையில ஃபுல்லாக பரவலாகவே பேசிட்டு இருக்காங்க. யார் அவன், எங்கிருந்து வந்திருக்காங்க, எப்படி வந்து மதம் பிடிச்ச யானையை வந்து அடக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க வந்து புத்த சன்னியாசி
பரஞ்சோதியை கூட்டிட்டு போய் ஆயனர்கிட்ட வந்து சேர்க்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஊர்ல வந்து திருநாவுக்கரசர் வந்து இல்லை, அதனால வந்து இந்த பையனால வந்து கல்வி வந்து பயில முடியாது. அவர்கிட்ட சிற்பக்கலை வந்து பயில்றதுக்காக வந்து உயிரை சேர்த்து கொடுக்குறது, அதனால வந்து நான் வந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பரஞ்சோதி வந்து ஆயன சிற்பிகிட்ட வந்து அறிமுகப்படுத்துட்டாரு. இது பார்த்தோன்னே ஆயன சிற்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, ஏன்னா வந்து ஆயன சிற்பியோட ஃப்ரெண்டோட மருமகன் தான் வந்து பரஞ்சோதி அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. முதல் வேலையா வந்து அந்த சிஷ்யனுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜந்தா வர்ண ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வர சொல்றாரு. அஜந்தா வர்ண ரகசியம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜந்தா அண்ட் எல்லோரா கேஸ் அந்த இடம் இருக்குல்ல, அதுல வந்து அங்க வரையப்பட்ட சித்திரங்கள் எல்லாருமே வந்து மிக ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். பல வருடங்கள் ஆனா கூட அந்த சித்திரங்கள் வந்து அழிவே அழியாது. ஆனா அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் வரைஞ்ச எழுதின சித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாளடைவில் வந்து அது அழிஞ்சு போயிடும். அஜந்தால் இருக்கிற பிளேஸில் இருக்கிற அந்த சித்திரங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சே போகாது. அதுக்கான ரகசியம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக வந்து ஆயனர் சிப்பி வந்து ரொம்பவே அந்த முற்பட்டு இருப்பார் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மாதிரி சமயத்தில் வந்து புத்த சன்னியாசன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து அஜந்தா அந்த ஏரியாவில் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறாரு, அவர் தங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து அஜந்தா வர்ற ரகசியத்தை பற்றி கேட்டால் வந்து அவர் சொல்லுவார். அதனால வந்து இந்த பரஞ்சோதி வந்து அவர்கிட்ட அனுப்புங்க, நான் வந்து ஓலை எழுதிட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த சன்னியாசி வந்து ஆயனர்கிட்ட சொல்லும்போது, ஆயனர் வந்து ஓகே நீ வந்து நீ எங்கே போறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பரஞ்சோதி வந்து ஓகே குரு வந்து சொல்லிட்டாரு நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இந்த ஓலை வந்து புத்த சன்னியாசி எழுதி கொடுத்த உடனே அதை வந்து வாங்கி படிக்கிறது வந்து சரியா முறையா இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த ஓலையில என்ன இருக்குன்னு கூட தெரியாம வந்து அந்த ஓலையை எடுத்துட்டு பரஞ்சோதி வந்து அஜந்தா இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து கிளம்பி போறாரு. இதுதான் வந்து பரஞ்சோதி யாத்திரை அப்படிங்கிற முதல் பார்ட் வந்து இதை பொறுத்துதான் இருக்குது. அவர் அங்க போயிட்டு இருக்கிற வழியில வந்து இன்னொரு பர்சனை பாக்குறாரு, இன்னொரு வழித்துணையா ஒருத்தர் பாக்குறாரு, வஜ்ரபாகு அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பாக்குறாரு. அந்த வஜ்ரபாகு வந்து என்ன பண்றாருன்னா, பரஞ்சோதிக்கே தெரியாம அந்த ஓலையை எடுத்து இவரா ஒரு ஓலையை எழுதி அந்த இந்த ஓலை இருக்கிற இடத்துக்கு பதிலாக வந்து இதை ஷிஃப்ட் பண்ணி அதை மாற்றி வச்சிடறாரு. இவர் ஏன் அதெல்லாம் பண்றாரு, யார் இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் மகேந்திர சக்கரவர்த்தி. அவர் வந்து மார்வேடம் போட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஓலையை மாற்றி எழுதி ஓலையை வந்து மாற்றி வச்சிட்டாரு. இதையே மாற்றி வச்சிடறாருன்னு வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வந்து இதுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. அந்த புத்த சன்னியாசி வந்து ஒரிஜினலாக யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வாதாபியில் இருக்கிற புலிகேசி மன்னனுடைய சகோதரர், புலிகேசியோட அண்ணன் தான் வந்து இந்த புத்த சன்னியாசி. அதனால வந்து அவர் அந்த ஓலை என்ன எழுதியிருப்பாருன்னா வந்து, நீ இப்பவே வந்து காஞ்சி நகரத்துக்கு வந்து புறப்பட்டு வந்தீங்கன்னா காஞ்சியை வந்து ஈஸியாக கைப்பற்றிடலாம், அதனால சீக்கிரமே வந்து வந்துரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலை எழுதியிருப்பாரு. இதை வந்து இந்த சக்கரவர்த்தி மார்வேடம் போட்டு அந்த ஓலை எடுத்து என்ன மாற்றி எழுதுவார்னா வந்து, நீ இப்போதைக்கு காஞ்சிக்கே வராது, அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி நான் சொல்லும்போது வந்து நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சக்கரவர்த்தி வந்து எழுதிடுவாரு. இவர் கோட்டையிலேருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி நரசிம்ம சக்கரவர்த்திட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு, இந்த மாதிரி நீ நான் திருப்பி வர வரைக்கும் வந்து நீ கோட்டைக்குள்ளே தான் இருந்துக்கணும், கோட்டை பாதுகாப்பு தான் முக்கியம், நீ கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கிடுவாரு. அதனால வந்து நரசிம்ம சக்கரவர்த்தி வந்து சத்தியம் வந்து கொடுத்துருவாரு. இதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ம சக்கரவர்த்தியும் சிவகாமி தேவி வந்து மீட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் வந்து இதுக்கு மேலே இருக்குது. இது ஏன் வந்து அவர் வந்து இந்த காதல் வந்து ஏன் ஆதரிக்காமல் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல்லவ படை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைமில் வந்து நரசிம்ம சக்கரவர்த்திய பாண்டிய நாட்டு மன்னனுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச பாண்டி நாட்டு படை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக படை திரட்டிட்டா வந்து நம்ம போர் சுச்சுவேஷன் அப்போ வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்து மகேந்திர சக்கரவர்த்தி வந்து பிளான் பண்ணுறாரு. இது மாதிரி சத்தியெல்லாம் வாங்கிட்ட பிறகு தான் வந்து ஒரு வாதாபி படையை வந்து ஒரு இடத்துல இருந்து தடுக்கிறக்காக வந்து அந்த வஜ்ரபாகு அப்படிங்கிற கேரக்டரை வந்து ஒரு மார்வேஷம் போட்டு வந்து அவர் கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் கிட்ட வந்து எல்லாருமே வந்து கோட்டைக்குள்ளே இருக்கிறாங்க. நரசிம்ம சக்கரவர்த்தி வந்து கோட்டையை விட்டு வெளியே வரல. இது மாதிரிலாம் அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. சத்ருகணன் அப்படிங்கிற ஒருத்தன், சத்ருகணனோட அசிஸ்டண்ட், அதாவது அவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன், அவர் ஒற்றன் நான் வந்து குண்டோதரன் அப்படிங்கிற பேர். இன்னொன்று கண்ணபிரான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கண்ணபிரான்ங்கிற கேரக்டர் யாருன்னா வந்து சிவகாமியோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், அவங்க ஒரு கண்ணபிரான்ங்கிற கேரக்டர். அந்த கண்ணபிரான்ங்கிற கேரக்டர் வந்து நரசிம்ம சக்கரவர்த்தி தேரோட்டியா இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து அந்த ரோல் பிளே பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுக்கு தனியா இருக்கிற ஒரு டயலாக்ஸ், அந்த சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் இந்த கதையில. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து புத்த சன்னியாசி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி மகேந்திர சக்கரவர்த்தி வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து சிறையில் போட்டுடுறாரு. இன்னைக்கு புத்த சன்னியாசி வந்து இங்கே இருக்கிறதுனால வந்து வாதாபி மன்னன் புலிகேசி வந்து எந்த ஒரு நியூஸும் வந்து போகாது. அவங்களுக்குனால ஒரு கான்டாக்ட் வந்து தடுக்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புத்த சன்னியாசி வந்து இவர் சிறையை பிடிச்சிருவார் மகேந்திர சக்கரவர்த்தி. இதுக்கப்புறம்லாம் போன பிறகு என்ன ஆகுதுன்னா, புத்த பிக்ஷுனுடைய இன்னொரு பேக்ரவுண்ட், அவர் ஃப்ளாஷ்பேக் மாதிரி என்ன சொல்லணும்னு வந்து பார்த்தோம்னா, புத்த பிக்ஷு தான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து ஒரு 40 ஏஜ் வந்து இருக்கும் அவருக்கு.
அவர் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து புத்த சன்னியாசிகள் இருக்கிற இடத்துலயே தான் வந்து அவரு வளர்ந்தாரு. அவர் நாளடைவில் வந்து அவருக்கு என்ன வந்து தெரிய வருதுன்னா, அவர் வந்து ஒரிஜினலாக வந்து அந்த இடத்துல வந்து இருந்து வந்தவர் இல்லை, அந்த பிளேஸ்லேருந்து வந்தவர் இல்லை, அவரோட பூர்வீகம் வந்து வேற ஏதோ பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. இது எப்போ தெரிய வருதுன்னா, புலிகேசியை வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது அவரோட முக ஒற்றுமையும் புலிகேசியோட முக ஒற்றுமையும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற வச்சு தான் வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். ஓகே, நம்ம வந்து புத்த சன்னியாசியை வந்து நம்ம வந்து பிறக்கல, அந்த ஒரு இடத்துல வந்து பிறக்கல, நம்ம வந்து அரச குலத்தில் பிறந்தோம்னு சொல்லிட்டு புத்த பிக்ஷு வந்து தெரியுது. இதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு அவர் புலிகேசிக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு புத்த சன்னியாசியாவே முழுக்க முழுக்க மாறிடுறாரு. நீங்கள் வந்து நாடை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வந்து புத்த சன்னியாசியை வந்து நான் தெற்கு நோக்கி நான் பயணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. வந்து வாதாபி அப்படிங்கிற நகர் வந்து வட இந்தியாவில் இருக்குது. இவரு தெற்கு நோக்கி வந்து தெற்குல இருக்கிற நடக்கிற சேர சோழ பாண்டிய மன்னன் இவங்க பல்லவ மன்னன் இவங்க பத்தி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து வாதாபியில் வந்து புலிகேசி வந்து இவங்க இந்த நாடு எல்லாம் வந்து கைப்பற்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட புத்த பிக்ஷு வந்து அங்கிருந்து கிளம்பி இங்க தெற்கு நோக்கி வர்றாரு. இங்க தெற்கு நோக்கி வந்த பிறகு முதல் முதல்ல வந்து சிவகாமியை பார்த்த உடனே வந்து சிவகாமியை பார்த்து சிவகாமியினுடைய பரதநாட்டியம் அந்த டான்சிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் பார்த்து இவர் வந்து மேம்பறந்து போய் சிவகாமி வந்து இவரும் வந்து காதல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் 45 அந்த மாதிரி ஆயிருக்குது. இதுக்கப்புறம் என்னோட ரிமைனிங் லைஃப் வந்து சிவகாமி கூட தான் வந்து நான் வாழணும், அவங்களுடைய நாட்டியத்தை பார்த்துட்டே தான் வந்து நான் வந்து உயிரை விடணும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். சிவகாமி வந்து எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரோட பிரயத்தனம் பண்ணுறாரு. அந்த ஓலை எழுதும் போது கூட என்ன எழுதியிருந்தாருன்னா இப்போவே நீ வந்து காஞ்சி மாநகரத்துக்கு கிளம்பி வந்தீங்கன்னா இந்த காஞ்சி மாநகரத்தை நீ எடுத்துக்க, சிவகாமி வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அக்ரிமெண்ட்டில் தான் வந்து அந்த ஓலையை வந்து எழுதிட்டு வாதாபி மன்னன்கிட்ட கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து அந்த புத்த பிக்ஷுவை வந்து கரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி சிறையில் போட்டுட்டாங்க. இதுதான் வந்து இந்த புத்த பிக்ஷனுடைய ஒரு கேரக்டர். அந்த இந்த கேரக்டருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த இதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த புத்த பிக்ஷு வந்து சிறைப்பிடிச்சு வச்சுட்டாரு மகேந்திர சக்கரவர்த்தி. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வாதாபி சக்கரவர்த்திக்கு வந்து எந்த ஒரு நியூஸுமே வராது, எந்த ஒரு கான்டாக்டும் வராது கரெக்டாக. ஸோ அப்போ வாதாபி சக்கரவர்த்திக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி அண்ணன் கிட்ட இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல, ஸோ அடுத்த வந்து என்ன செயல் பண்ணணும், என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து வராமே இருக்குது, சரி நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்து முற்றுகையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மிகப்பெரிய ஒரு படையோடு வந்து கிளம்பி வராங்க. இந்த டைமில் தான் வந்து இவங்க காஞ்சி நகரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபுல்லாக கோட்டை ஃபுல்லாக வந்து எல்லா அதிகாரிகள் படைவீரர்கள் எல்லாமே திரட்டி வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க உள்ளே வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக கோட்டை கதவுகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மூடி தாழ்பால்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்தால் கூட வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு முற்றுகைக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க காஞ்சி நகர மக்கள் எல்லாமே. வாதாபி புலிகேசி அவர்கள் வந்து மிகப்பெரிய படையோடு வந்து காஞ்சி கோட்டையை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து 4 டைரக்ஷன்ஸில் வந்து சுற்றி நிறுத்திட்டாங்க அவங்க படை வீரர்கள் எல்லாமே. இதுதான் வந்து முற்றுகை வந்து நீடிக்குது, அது ரொம்ப மாசமா நீடிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து எப்படி இருந்தாலும் வந்து உள்ள வந்து ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பாடும் தீர்ந்து போற அளவுக்கு வந்து நம்ம முற்றுகையிலிருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாபி மன்னன் புலிகேசியும் படை வீரர்களும் வந்து ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் ஆட்ட கோட்டைக்கு வெளியே வந்து ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சாப்பாடு தீர்ந்து போகும், அப்போ வந்து கண்டிப்பாக சண்டைக்கு வந்ததாக ஆகணும், அப்படின்லாம் வந்து சரணடைஞ்சதாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா மகேந்திர சக்கரவர்த்தி முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸுக்கான ஒரு ஃபுட் எல்லாமே வந்து ரெடியாக வந்து எடுத்து வச்சுருந்தாரு. தானியங்கள் இதெல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தாரு. அதனால் வந்து 8-9 மந்த்ஸுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து போதிய அளவு உணவு வந்து கிடச்சிது அவங்களுக்கு. அதனால் வந்து அங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனையாச்சுன்னா வந்து வாதாபி மன்னன் புலிகேசிக்கும் அந்த புலிகேசிக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு குதிரை படைகள் அந்த படை வீரர்கள் எல்லாத்துக்குமே வந்து உணவு வந்து போதிய அளவாக வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க மக்கள் கிட்ட போய் உணவு கேட்டாங்கன்னா மக்கள் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதும் ஒரு வழக்கமா இருந்தது. அதனால வந்து உணவுகள் எல்லாமே வந்து நான் ஒரு வேளைக்கு வந்து 1 தடவை சாப்பிட்றது 2 தடவை சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த புலிகேசி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா போதிய உணவுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கவும் இல்லை, அந்த வருஷத்துக்கான ஒரு விளைச்சலும் வந்து கரெக்டாக வரல, அதனால வந்து ரொம்பவே வந்து அவங்க வாடினாங்க. அந்த டைமில் தான் வந்து சரி இதுக்கப்புறம் வந்து முற்றுகை நீட்டினா வந்து நமக்கு தான் ஆகாது, நம்ம படை வீரர்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதாபி மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கொடியை வந்து நீட்டுறாரு புலிகேசி. அந்த டைமில் தான் மகேந்திர சக்கரவர்த்தி வந்து ஓகே வந்து சமாதானத்துக்கு எப்படி வரான், சிவக்கு நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா, இனிமேல் இருந்து போரும் வராது, ரெண்டு நாட்டுக்கு வந்து நட்புணர்வு தான் வந்து ஏற்படும்,
அதனால வந்து நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சக்கரவர்த்தின்னு நினைக்கிறாரு. ஆனா அவரை தவிர மிச்சம் எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா வந்து புலிகேசி வந்து நம்பவே கூடாது, அவர் வந்து ஏமாத்து வேலை பண்ணிடுவானு ஏதாவது, அதனால வந்து நம்பவே கூடாது, நீங்க வந்து சமாதானமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அட்வைஸ் பண்ணா கூட மகேந்திர சக்கரவர்த்தி இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம வந்து புலிகேசி நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி வந்து நாங்க ஓகே நாங்க வந்து சமாதானம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே புலிகேசி மன்னர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் உங்க நகருக்குள்ள நான் வந்து உள்ள வரேன், உங்க நகருக்குள்ள நான் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மகேந்திர சக்கரவர்த்தி என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓகே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாதாபி மன்னன் புலிகேசி இன்னொரு 7-8 பேரும் கையில ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம உள்ள கோட்டைக்குள்ள வராங்க. உள்ள கோட்டைக்குள்ள வந்த பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி கூட்டிட்டு வந்து ரொம்ப நாளா வச்சு இங்க நகரத்தை ஃபுல்லா சுத்தி காமிக்கிற இதான் எங்க கோட்டை, இதான் எங்க மாட மாளிகை, இதான் எங்க மக்கள் வந்து இது மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காஞ்சி நகரத்தை ஃபுல்லா சுத்தி காமிக்கும் போது வந்து அவர் பிரமித்து போறாரு புலிகேசி மன்னர். இப்படிப்பட்ட ஒரு காஞ்சி மாநகரத்தை வந்து கண்டிப்பா வந்து கைப்பற்றணும், இவ்வளவு பெரிய அழகு செல்வம் எல்லாமே வந்து இந்த நகரத்துல வந்து குட்டி குவிஞ்சிருக்குது, இதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வந்து காஞ்சி மாநகரத்தை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி மன்னர் நினைக்கிறான். அந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மகேந்திர சக்கரவர்த்தி வந்து ஓவரா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அளவுக்கு மேல வந்து அவர் போயிடுறாரு. என்ன அளவுக்கு மேல போறாருன்னா, இருக்கிற எல்லாமே பத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவர் பண்ண சூழ்ச்சியை வந்து செய்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஓலை கிடைக்கிறத வந்து நான் தான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உங்க அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது கூட நான் தான் சொல்லிட்டு ஓவரா வந்து அளவுக்கு அதிகமா வந்து எல்லாத்தையும் எல்லா ஒண்ணையும் வந்து புலிகேசி வந்து சொல்லிடுறாரு. இதனால புலிகேசி வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு மன்னன் முன்னாடி வந்து சிரிச்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை விட்டு வெளியே போறாரு. கோட்டை விட்டு வெளியே போன பிறகு அவரோட படைகள் கிட்ட வந்து என்ன கட்டளை எழுதுறாருன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ மாதிரி இந்த வாதாபி நகருக்கு நான் வந்து போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறேங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா செல்வங்களையும் அழிச்சிருங்க, எல்லா மக்களையும் வந்து யாருமே பார்க்காது, எல்லாம் துன்புறுத்துங்க, இங்கே இருக்கிற எல்லா செல்வங்கள் அதாவது வந்து ஒரு பயிர்கள் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே தீ வச்சுருங்க, சிற்பிகள் அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்களே அந்த பர்சன்ஸ்க்குலாம் வந்து கை கால்லாம் வந்து வெட்டிடுங்க, அவங்க தான் அந்த மாதிரி சித்திரங்கள்லாம் நிறையா வரைஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்டவங்கள வந்து நீங்கள் வந்து கை கால்லாம் வந்து வெட்டிடுங்க, இருக்கிற எல்லா ஸ்திரீகள் பெண்கள் எல்லாம் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிடலாம் நம்ம வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. இந்த கட்டளையின் பேரில் வந்து எல்லாருமே ரொம்ப கொடுமையாக வந்து கோட்டை வெளியில் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற சில பேருக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி வெளியே நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுல 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஆயனர் சிற்பியும் சிவகாமி தேவியும்.